எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான தேசிய தகுதிக்கான நுழைவுத் தேர்வான நீட் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் நீட் தேர்வு அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான நீட் தேர்வு கடந்த மாதம் 13ஆம் தேதி நடத்தப்பட்டது. இதில் 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். கொரோனா தொற்று காரணமாகவும் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் இருந்ததாலும் தேர்வில் கலந்து கொள்ள முடியாதவர்களுக்கு 2 தினங்களுக்கு முன்பு மறுதேர்வு நடத்தப்பட்டது. இதையடுத்து தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை நேற்று இணையதளம் மூலமாக வெளியிட்டது. இந்த தேர்வில் தேசிய அளவில் ஒடிஷா மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர் சோஹே அஃப்தாப் முதலிடம் பிடித்துள்ளார். அவர் 99.9% மதிப்பெண் பெற்றுள்ளார். நீட் தேர்வில் அதிக தேர்ச்சி பெற்ற மாநிலங்கள் பட்டியலில் திரிபுரா முதலிடமும் மகாராஷ்டிரா 2ஆம் இடமும் பிடித்துள்ளது. தமிழக அரசு பள்ளி மாணவர் ஜீவித்குமார் 720க்கு 664 மதிப்பெண்கள் பெற்று அரசு பள்ளி மாணவர்களில் தேசிய அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். இவர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சில்வார்பட்டி என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர். இவரது தந்தை நாராயணசாமி ஆடு மேய்க்கும் தொழிலாளி ஆவார். மாணவர் ஜீவித்குமாருக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.